வெல்கம் பேக் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம மிஷின் ட்ராயிங்கில் ஃபர்ஸ்ட் யூனிட் செக்ஷனல் வியூஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இதோட செகண்ட் ப்ரெசென்டேஷன் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த ப்ரசென்டேஷனில் நீடு ஃபார் செக்ஷனிங் அண்டு கன்வென்ஷன் ஃபார் செக்ஷனிங் அப்படிங்கிற ரெண்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷனில் என்ன பார்த்துருப்போம்னா ஆத்தோகிராஃபி ப்ரொஜெக்ஷனாக என்ன அதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் அண்ட் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனாக என்ன செக்ஷனல் வியூஸ்னால் என்ன ஸோ சிம்பாலிக்க ரெர்சன்டேஜ் ஆஃப் கட்டிங் பிளேன் பார்த்துருந்தோம் தென் காம்பன்ஸ் ஆஃப் செக்ஷன் வியூ பார்த்துருந்தோம் ஸோ இதில் வந்து நீடு ஃபார் செக்ஷனி அண்ட் கன்வென்ஷன் ஃபார் செக்ஷனி எதுக்காக செக்ஷன் பண்ணுறோம் செக்ஷன் பண்ணுறதுக்கான ஃபார்மெட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீடு ஃபார் செக்ஷனி இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் ஸோ மெஷின் டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் முதல் நாலு யூனிட் ஒரு தியரி பாட்டாக இருக்கும் ஸோ இந்த தியரி பார்ட் எல்லாமே ட்ராயிங் வரையிற்கான ப்ரொசீஜர்ஸை சொல்லும் ஸோ இந்த நாலு யூனிட்லேருந்துமே ஒவ்வொரு யூனிட்லேயும் ரெண்டு ரெண்டு ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு எண்டு எக்ஸாமில் வரும் ஸோ அதில் இந்த யூனிட்டில் இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா டு ஷோ ஹிட்டன் டீடைல்ஸ் ஆர் இன்டர்னல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்க்கும்போதே பார்த்தோம் இன்டர்னல் ஹிடன் டீடைல்ஸ் அதாவது ஒரு ஆப்பிள் எடுத்துக்கணும் அந்த ஆப்பிளுக்குள்ள இருக்க அந்த வெதை தெரியணும்னா அதை கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் சரிங்களா அதே மாதிரி ஒரு மெக்கானிக்கல் காம்பனன்ஸ் எடுத்துருந்தோம்னா அதை கட் பண்ணி பார்த்தா தான் அதுக்குள்ள இருக்கும் ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பம்ப் எடுத்துக்கிடுவோம் ஒரு வாட்டர் பம்ப் அந்த பம்புக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத அதை வெட்டி தான் தெரியும் செக்ஷன் உள்ளுக்குள்ள இன்டீரியர் இன்டீரியருக்கு தெரியும் சோ அடுத்ததுல டு கிவ் ரெக்கோர்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஆப்ஜெக்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஆப்ஜெக்ட்னா அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்க ஒரு கார்னரில் இருக்க சாம்பர் ஃபில்லட் இல்ல ஹோல் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிஞ்சால் அதை எக்ஸாக்டாக அதை டிசைன் பண்ணி அதை ப்ரொசீட் பண்ண முடியும் மேனுஃபேக்சரிங் ஸோ அப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும் டு அவாய்ட் ஹிடன் டீடைல்ஸ் ஹிடன் டீட்டெயில்ஸ்னால் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே நிறைய ஹோல்ஸ் இருக்குது அந்தந்த ஹோல்ஸ்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம நார்மலாக வரைய போகும்போது செக்ஷன் பண்ணாமல் வரைய போகும்போது அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த இடத்துல நம்ம ஹிடன் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அதே சமயத்தில் அதை செக்ஷன் பண்ணிவிட்டா அந்த ஹிடன் லைன்ஸ் வந்து அதிகமாக போட தேவை அவாய்ட் பண்ணுறோம் ஸோ டி கிவ் தர் கிளியர் டைமென்ஷன் ஆஃப் ஹிடன் டீட்டெயில்ஸ் உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்குள்ள இன்டீரியர் பார்ட்ஸோட எக்ஸாக்ட் டைமென்ஷன் நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த ஆப்ஜெக்ட் அசம்பிள் பண்ணி வரைய முடியும் ஒரு ஷாஃப்ட் உள்ள இருக்கு அதாவது ஒரு காட்டரோ உள்ள ஒரு போல்டோ இருக்குன்னா அதோட எக்ஸாக்ட் டைமென்ஷன் தெரிஞ்சால் நம்ம அதை அசம்பிள் பண்ணி கரெக்டாக வரைய முடியும் டு மேக் த வியூஸ் மோர் அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படிதான் என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா தெரியும் இந்த ஸ்லை பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் தெரியும் ஆப்ஜெக்ட் இருக்கு இந்த ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் இருந்து பார்க்குறோம் ஸோ பார்க்க போகும்போது இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கு இந்த ஹோல் வந்து ஒரு கவுண்டர் போர்னு வச்சுக்கோம் சரிங்களா ஒரு போல்டு வைக்கிற கண்டி வச்சிருக்காங்க ஸோ இந்த இப்போ தெரியும் இப்போ இதே ஆப்ஜெக்டா பாதியா செக்ஷன் பண்றாங்க செக்ஷன் பண்ண பிறகு பார்த்தா கீழே பார்த்தா ஒரு ஹோல் இருக்கு அப்ப இதை செக்ஷன் பண்ணாதான் இந்த ஹோல் தெரியுது அந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் தெரியாது இந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் தெரியாது ஆனா செக்ஷன் பண்ணி பார்த்த பிறகு நடுவுல ஹோல் இருக்குங்கிறது தெரியுது அப்ப செக்ஷன் பண்ணுறதுக்கான காரணம் வந்து இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரியப்படுது ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் படி கீழே வரைஞ்சு காமிச்சிருக்காங்க ஸோ செக்ஷன் பண்ணுறதுக்கான ரீசன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன் ஸோ அடுத்தது கன்வென்ஷன் ஃபார் செக்ஷனிங் ஸோ எது கன்வென்ஷன் பண்ணுறது சாரி செக்ஷன் பண்ணுறதுக்கான ஃபார்மட் ஃபஸ்ட்டு செக்ஷன் லைன்ஸாக தின் கண்டினியூஸ் லைன் இந்த கீழே பார்த்தோம்னா செக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த லைன் வந்து என்னது தின்னாக இருக்கணும் அதே சமயத்தில் கண்டினியூஸாக இருக்கணும் ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா

அது என்ன ஒன்னுலேருந்து மூணு எம்எம்னா இந்த மாதிரி ஸ்மாலர் ஆப்ஜெக்டாக இருந்தால் கேச்சிங் லைன் வந்து நிறையா போட்டால் தான் அது கே அவங்களுக்குள்ள செக்ஷன் பண்ணியிருக்கோன்னு தெரியும் அப்போ அதனால நிறையா போடணும்னா ஒவ்வொரு லைனுக்கு நடுவில் ஒரு எம்எம் கேப் போடணும் அதே சமயத்துல இந்த மாதிரி பெரிய ஆப்ஜெக்டாக இருக்கு அப்படின்னா இதை வந்து சின்ன ஒரு எம்எம் டிஸ்டன்ஸில் போட்டுகிட்டே இருந்தோம்னா ஏகப்பட்ட லைன் போடணும் அப்போ இதை நெக்லெக்ட் பண்ணணும் அப்படின்னா மூணு எம்எம் வச்சுக்கலாம் இதே மீடியமான ஆப்ஜெக்ட்னா டூ எம்எம் வச்சுக்கலாம் இது வரையவரங்களை பொறுத்து இந்த வேரியேஷன் மாறிக்கிறோம்

அடுத்த பக்கத்தில் இருக்க பாட்டா ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் ஹேச் பண்ணி காட்டலாம் அதே சமயத்தில் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் அன் ஆப்ஜெக்ட் கன்ட்ரீஸ் ஆஃப் மோர் தன் டூ பார்ட் செக்ஷனிங் லைன்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி தேர்ட்டி டிகிரி ஆர் யூஸ்டு அப்படின்னா என்ன ஆர்த்தம்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த ஆப்ஜெக்ட் ஒரே ஆப்ஜெக்டை வேற வேற பாட்டு வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கு ஹேச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம பண்ணிக்கலாம் ஹேச் பண்ணிக்கலாம்னு அதே மாதிரி அதே தான் வேற வேற பாட்டு இருக்கு இந்த ஆச்சிங்ல ஆப்போசிட் டைரக்ஷனையும் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் வேற என்ன பண்ணலாம்னா ஆங்கிளையும் மாற்றிக்கலாம் சரிங்களா நாற்பத்தஞ்சு டிகிரி அறுபது டிகிரி முப்பது டிகிரி இந்த மூணு டிகிரிக்குள்ள என்ன பண்ணிக்கலாம் வேற பார்த்தீங்கன்னா இது நாற்பத்தஞ்சு டிகிரி இது அறுபது டிகிரியா இருக்கு இது முப்பது டிகிரியாக என்ன பண்ணியிருக்காங்க பேரி பண்ணி காமிச்சிருக்காங்க அடுத்த பாயிண்ட் செக்ஷனல் ஏரியா சுட் நாட் பி பவுண்டட் பை டேஷ்டு லைன்ஸ் ஆர் டாட்டர் லைன்ஸ் அப்படின்னா இப்போ இந்த செக்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ஜெக்டோட பவுண்டரி லைன் இருக்குல்ல அந்த பவுண்டரி லைன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி என்னது டிஸ்கண்டினியூஸ் எங்கேயா கேப் கேப்பாக விட்ருக்காங்களா டிஸ்கண்டினியூஸாக இருக்கக்கூடாது சரிங்களா அந்த ஆப்ஜெக்டோட பவுண்டரி இப்போ இந்த இதான் பவுண்டரிங்களா இது வந்து என்னது கண்டினியூஸாக தான் இருக்கணும் சரியா அடுத்த ஹிடன் லைன் ஷுட் நாட் பி ட்ரான் இன்சைட் செக்ஷனல் வியூஸ் அண்ட் லெஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஆத்தோகிராஃபி வியூ இந்த கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் வியூ கட் பண்ணி வச்சிருக்காங்க கட் பண்ணி போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க இங்கே உள்ள ஹிடன் இது கட் பண்ணாமல் இருக்கு சாரி கட் பண்ணாமல் உள்ள போகும்போது எங்களுக்குள்ள என்னது ஹோல் இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க அதை ஹிடன் லைன் போட்டிருக்காங்க அதே செக்ஷன் பண்ணிட்டாங்க செக்ஷன் பண்ண பிறகு என்ன போட்டா போறோம் அந்த ஹேச்சிங்ல எல்லாம் போட்டு காமிச்சிட்டாங்க அப்ப இங்க ஒரு ஹோல் இங்க ஒரு ஹோல் இங்க ஒரு ஹோல் இதுல என்னன்னா செக்ஷன் பண்ண பிறகு இங்க இருக்க நடுவுல இருக்க ஹோலை என்ன பண்ண தேவை ஹிடன் லைல காட்டணுங்கிற அவசியம் இல்ல அதுதான் என்னது இங்க கரெக்டா போட்டு காமிச்சிருக்காங்க ஹிடன் லைன் இல்ல இல்ல சோ அப்ப இதுதான் கரெக்டான வியூ சோ அடுத்த பாயிண்ட் ஃபார் லார்ஜ் ஏரியாஸ்

இந்த கொடுக்கப்பட்டிருந்த இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள என்ன பண்ணதுல செக்ஷன் பண்ண தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா செக்ஷன் பண்ணுறக்கான காரணம்னா அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள இந்த இன்டீரியரா எதாவது பார்ட் இருக்குன்னா அதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரீசன் பட் இந்த பார்ட் எல்லாமே என்னது இதான் ஃபைனல் பார்ட் இதுக்குள்ள எதுவும் உள்ளுக்குள்ள இன்டீரியர் எந்த பார்ட்டோ ஹோல இருக்க போகிறதில்ல ஸோ அதனால இதெல்லாம் செக்ஷன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஷாஃப்ட் அண்ட் பைப்ஸ் ஆஃப் லாங் லென்த் தி ஷுட் பி ட்ரான் ஷாப்ட் பைப் இந்த மாதிரி இருக்கு அதை வந்து வரைஞ்சி பெரிய லெவல் லென்த்தில் இருக்குன்னா அதை வரைஞ்சு காமிக்கணும்னா இப்படி வரைஞ்சு காமிச்சா அந்த மாதிரி என்ன ஹேச் பண்ணி காமிச்சா போதும் ஸோ இந்த ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா நீடு பார் செக்ஷனி எதுக்காண்டி செக்ஷன் பண்ணுறோம் அடுத்து கன்வென்ஷன் பார் செக்ஷனி செக்ஷன் பண்ணுறதுக்கான ஃபார்மெட் என்ன அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான கான்செப்டை பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த டாப்பிக்கில் என்ன பார்ப்போம்னா டைப்ஸ் ஆஃப் செக்ஷன் செக்ஷன் லைன் இது வந்து அடுத்த ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்ப்போம் செக்ஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதே மாதிரி செக்ஷன் லைன் செக்ஷன் லைன் ஹேச்சிங் லைன் தான் ஸோ இது மேஜராக பார்த்துட்டோம் இவ்வளோ ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் அங்கே பார்ப்போம் சரிங்களா ஸோ தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்லைடுஸ் ஃபுல்லாமே தெளிவாக பாருங்கள் யூனிட்டோட எண்டில் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு டெஸ்ட் இருக்கும் ஆன்லைனில் அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன்ட் பண்ணோன்னா இந்த ஸ்லைட்ஸ் ஃபுல்லாமே பார்த்தாலே போதுமானது